ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம போன பதிவில் சொன்ன மாதிரி மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு நம்ம பிரியாணி பண்ணியிருக்கோம், குயிக் அண்ட் ஈஸியான மெத்தடில். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் எப்படி இதை செஞ்சேன்றதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குயிக் அண்ட் ஈஸியான பிரியாணி ரெசிபி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். ஒரு குயிக் அண்ட் ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி, காளான் பிரியாணி. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் காளான் பிரியாணி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் குயிக் அண்ட் ஈஸியான ஒரு பிரியாணி மெத்தடு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன எப்படி பண்ணுன்றதை உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ வெங்காயம், தக்காளி அண்ட் பச்சை மிளகாய், காளான், பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, புதினா வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய், 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, ஓல்ட் ஸ்பைசஸ், 2 பிரியாணி இலை, பட்டை, 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்டு அன்னாச்சிப்பூ, 4 லவங்கம், 3 மராகி முட்டு அண்ட் 1 ஏலக்காய். இது வந்து நம்ம எப்போவுமே போடுற ஸ்பைசஸ் செலவை விட இது கம்மி தாங்க. ஸோ ஸ்பைசஸ் நல்லா இதுவாகிடுச்சு. ஸோ நம்ம இப்போது ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாவை நம்ம வந்து போட்டலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க. நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் ரெடியாக இருந்தால் இதை வந்து நல்லா வந்து பண்ணிடலாம். அண்ட் நம்ம போன பதிவில் சொன்ன மாதிரி மஷ்ரூம் நீங்கள் வாங்குறீங்கன்னா நல்லா வந்து மஷ்ரூமை வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வந்து கோல்டு அந்த ரன்னிங் டேப் வாட்டரில் நல்லா கழுவுங்க. அண்டு வந்து சுடு தண்ணியில் கூட அதை வாஷ் பண்ணலாம், நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு அந்த சுடு தண்ணியில் நம்ம காலிஃப்ளவர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கூட நீங்கள் மஷ்ரூமை வந்து பண்ணலாம். அதில் இருக்கிற ஏதாவது மண் அந்த மாதிரி எதாவது இருந்தால் அது வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து அதை வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நான் வந்து நல்லா வதங்கினாதாங்க பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து அதை வதக்கிக்கோங்க எண்ணெயில். இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோஸும் போட்டுடலாம், தக்காளி நல்லா வந்து அதையும் வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காளான் வந்து இந்த மாதிரி ஒரு காளானை 2 இதை டைஸ் பண்ணி போட்டுருங்க. அண்ட் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி அண்ட் புதினாவையும் நம்ம வந்து சேர்த்துலாம், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து நான் ஆச்சி பிரியாணி மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆச்சியில் பிரியாணி மசாலா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது பிரியாணி. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலாவை. ஸோ மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு கைப்பிடி அளவு நம்மளுக்கு கல்லுப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பிரியாணி வந்து சட்டுன்னு செஞ்சலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம மசாலாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட நான் அதிகமாக போடலை. ஸோ எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், இது தயிர் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணியில். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க.
பிரியாணி வந்து வெஜிடேபிள் பிரியாணி ஒரு நான்வெஜ் பிரியாணி எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து வதக்கிறது அண்ட் மசாலாஸ் நல்லா வந்து அதை வந்து ரா ஸ்மெல் போடுறதுல தாங்க இருக்குது. ஸோ அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசி இது பண்ண தண்ணி, அதாவது அரிசி வந்து ஊற வச்ச தண்ணி, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே நான் பிரியாணி ரெசிபிஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அரிசி ஊற வச்சு, அதாவது நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கழுவிடுங்க அரிசி, அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரைஸையும் போட்டாச்சு. ரைஸ் வந்து 200 grams நான் எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனலுங்க. நம்ம கேசரி கலர் ஃபுட் கலர் வந்து நீங்கள் அந்த மாதிரி தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல். ஸோ 10 minutes லோ ஃப்ளேமில் வைக்கலாம், இல்லை ஒரு விசில் வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் பிரியாணி, நம்ம காளான் பிரியாணி குயிக் அண்ட் ஈஸி மெத்தடில் நம்ம பண்ணிட்டோம். ஆனியன் ரைத்தா இருக்கிறதுனால ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை எனி ஃப்ரைஸ் கிரேவிஸ் நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, அந்த மாதிரி எது ஃப்ரைஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே சுலபமான நம்மளுடைய காளான் பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான ரெசிபி ஆர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.